நான் வந்து இந்த படம் பொறுத்த மட்டும் கருப்பு காஸ்ட்ரோன்னு நினைக்கிறது நம்ம வெற்றி மரணம் தான். கிட்டத்தட்ட உருவ ஒற்றுமை வந்து பிடல் காஸ்ட்ரோ மாதிரியே இருக்கும். சூப்பர். அவர் வந்து இந்த படத்தை எந்த நோக்கத்தில் ஏற்றுக்கிட்டாரு? அவருக்கு அவர் கருத்து என்ன கருந்தது? ஃபஸ்ட்டு வந்து நட்பு, அமீருடைய நட்பு. அவர் வந்து ஒன்று எப்போ எது கேட்டாலும் நான் பண்ணுவேன், அதே மாதிரி நான் எது கேட்டாலும் அவர் பண்ணுவார். ஃபஸ்ட்டு நட்பு தான். இது இது மாயவலையாக இருக்கலாம், வேறையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அவர் கேட்டார், பண்ண. படமும் நல்லா இருக்குது, அதனால் பண்ணுறேன். நன்றி. நீங்கள் ரெண்டு பேரும் நட்போட இந்த படத்தை நீங்கள் தயாரிச்சிருக்கிறதும் அவர் வாங்கியிருக்கிறதும் சந்தோஷம். பட் பருத்தி வீரன், மௌனம் பேசியதே, ராம், இந்த மாதிரி படங்கள் பண்ண அமீருக்கு இன்னைக்கு வெற்றிமாறன் தேவைப்படுறாரா? இது கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே சூப்பர் ஸ்டார்களுக்கும் தளபதிகளுக்குமே பக்கத்து ஸ்டேட்டு சூப்பர் ஸ்டார் தேவைப்படுது. சினிமா இன்னைக்கு அப்படி இருக்கு. அவங்களுக்கே தேவைப்படுதுன்னா எனக்கு வெற்றிமாறனோ வெற்றிமாறனுக்கு நானோ தேவைப்படுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதை வந்து வட சென்னைக்கான நன்றி கடனாகவும் எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒருவேளை வெற்றி பெற்றுதுன்னா அது நன்றி கடன் தானே? அப்படிலாம் கிடையாது. நன்றி கடனாக நான் வெற்றிக்கு சொல்லணுன்னா நானே சொல்லிடுறேன். நான் சொல்லணுன்னா, இப்போ நம்ம என் புள்ள அப்படின்னு நம்ம ஒரு புள்ளை பெறுறோம், புள்ளை வளர்றான், படிக்கிறான், போகிறான், வைக்கிறான். இது என் புள்ள, என் புள்ளன்னு ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்னார் மகன், இன்னார் மகன்னு. அவன் வளர்ந்து ஒரு இடத்துக்கு வருவான், அவன் ஒரு ஆஃபீஸராக வருவான். அப்போ வரும் பொழுது அந்த ஆஃபீஸர்கிட்ட போய், ஒரு கலெக்டராகவோ ஆஃபீஸராகவோ இருக்கும் பொழுது அந்த அப்பா கிட்டே போய், இவர் யார் தெரியுமா, அந்த ஆஃபீஸருடைய அப்பான்னு சொல்லுவாங்க. இவனுடைய பிள்ளைக்கே இன்னும், அதாவது அந்த அப்பனுக்கே ரெண்டு டைமென்ஷன் வருது. இன்னாருடைய அப்பான்னு சொல்லும்போது அது ஒரு புது பரிமாணம். அந்த மாதிரி நான் வந்து அவர் சொன்னது மாதிரி, நான் அவருக்கு முன்னாடி நான் சீனியராக படம் பண்ணியிருந்தாலும், டைரக்ட் பண்ணியிருந்தாலும், அவார்டு வாங்கியிருந்தாலும், ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும், என்னையை வந்து இன்னொன்று கொண்டு போய் காமிச்சது வெற்றி தான், ராஜன்னு ஒரு இடத்துல. ஸோ அப்போ அதனால் அந்த நன்றி எப்பொழுதுமே எனக்கு அவர்கிட்ட இருக்கும். அவர் கேட்டதும், அவர் சொன்னது மாதிரி நான் கேட்டு அவர் மறுத்ததில்லை, அவரும் என்கிட்ட எதுவும் மறுத்ததில்லை. வட சென்னை எப்படி கேட்டாரோ அப்படி தான் அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். ரெண்டு நாங்கள் பேசுனா ரெண்டு வார்த்தை தான், மற்ற விஷயங்கள் நிறையா பேசுவோம். ஒரு நாள் இதே போல் தான் வந்தார். இல்லை, நீங்களே சொல்லுங்கள். அப்படி தான் ஒரு நாள் கேட்டார், சூர்யா கூட உங்களுக்கு எப்படி அப்படின்னாரு. ஏன் வெற்றின்னு நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. உங்களுக்கு ஓகேண்ணா, எனக்கு ஓகேங்க, அவ்வளோதான். அப்படி தான் வாடி வாசலில் நான் கம்மிட் ஆகியிருக்கேன்.